அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அதனுடைய காலி பணியிடங்களும் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் வேகன்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதிகரிக்கும். இதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, பொது தமிழில் 40-50 மார்க் எடுத்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து திருத்தப்படும். அதனால் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வேறு எங்கும் கேட்கப்படாது, 100% வெற்றி உங்களுக்கு. இந்த புத்தகம் வேணுமென்றால் டிஸ்பிளேல தெரிவிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஏன்னா சுவிச் ஆஃப் பண்ண வரும். நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா முழுமையான எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ஆன்சர் பண்ணுவோம். இந்த புத்தகனுடைய முழு விளக்கத்தை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து புதிய சமச்சீர் பாடத்தில் எடுக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு குள்ளே இருக்கிற கொஸ்டினும் எந்த பக்கத்தில் எத்தனை கேள்வி இருக்குது, இப்போ ஒரு பாடத்தில் எத்தனை கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க, அதனுடைய முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், பொது தமிழ் பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர் பாடத்திட்டு எடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. பொது தமிழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பாடத்தில் எல்லாம் கேட்குறாங்களோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரஸ்ட் இருக்கும், எல்லாம் தமிழ் என்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சமச்சீர் பாடத்தில் எடுக்கப்பட்டது, வினா விடை தொகுப்பு தான். 8500 மேற்பட்ட கேள்விகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல் பட்டியல் விவரம், ஓகேங்களா. நூல் வந்து யார் எழுதுருந்து எந்த பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர் பாடத்தில் எடுக்கப்பட்டது. எத்தனை பக்கங்கள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 837 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 500 மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு சமைச்சு பாடம் எடுக்கப்பட்டது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா 7-1, 7-2, 7-3 இருக்குங்க பார்த்திங்களா, முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போது தலைப்பு, ஓகேங்களா, அந்த பாடத்தினுடைய தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வினாக்களின் எண்ணிக்கை, வினாக்களின் எண்ணிக்கைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தில் எத்தனை கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு, 14 கேள்வி, அது எந்த பக்கத்தில் இருக்குது, 1ஆம் பக்கம் இருக்குது, அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், 7ஆம் வகுப்பு முதல் பருவம், இங்கே பாருங்கள், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்ப தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 கேள்வி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்படியே பார்த்துட்டு வாங்க, ஒரு கேள்வி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம், ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா பேஜுக்கு வந்துட்டோம். புது புக்ஸ்ன்றதால பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் அன்பாஸ் பண்ணி அனைவரும் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பாருங்கள், மொத்தம் 14 கேள்வி, ஓகேங்களா. இப்போ 84 கேள்வி புக்லேருந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற கேள்வியில் எடுத்துக்கப்பட்டு மொத்தம் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. முதலுக்கு ஏ, ஃபஸ்ட்டுக்கு ஏ, செகண்டுக்கு சி, 3ஆவதுக்கு பி, 4ஆவதுக்கு ஏ, அந்த பட்சத்தில் எல்லா கேள்வியிலும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த புத்தகம் இப்படி தான், ஓகேங்களா. பேஜஸ் ஒரு டைம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றி